வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே இன்றைய குரல் சிந்தனை அதிகாரம் தொண்ணூறு பெரியாரை பிழையாமை குரல் எண் எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு பெரியாரை பேணாது ஒளிகின் பெரியாரால் பேராய் இடும்பை தரும் இந்த குரலில் என்னென்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பெரியோர்களை போற்றணுங்க பெரியார் அப்படின்னு யார் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவில் சிறந்த சான்றோர்கள் அவர்களை வந்து பெரியார்னு சொல்லி ஐயன் வந்து தெளிவுபடுத்துகிறார் ஆகையினால் பெரியாரை போற்றணும் இப்போ யார் யாரெல்லாம் பெரியார் அப்படின்னா தாய் தந்தையர் கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் அனுபவம் மிகுந்த பெரியோர்கள் இவர்கள்லாம் வந்து பெரியார்கள் அதாவது எளிமையாக சொல்லணும்னா செயற்கரிய செய்தவர் பெரியார் அப்போ அவர்களெல்லாம் போற்றணும் அப்படி போற்றணும்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் நமக்கு நன்மைகள் கிடைக்குங்க அவங்க வந்து அனுபவசாலிகள் அவர்களை நம்ம பின்பற்றணும்னா நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படி பின்பற்றாமல் நம்ம மனம் போன போக்கில் நடந்தோம்னு சொன்னால் நமக்கு தீராத சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஐயன் வந்து இதில் அறிவுறுத்துகிறார் சரிங்களா இப்போ இதோட ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு பிஹேவ் வித்தவுட் ரெஸ்பெக்ட் டு த கிரேட் பர்சன்ஸ் வில் மேக் தம் அஸ் அஇெமெடியபிள் ஈவில்ஸ் ஸோ ப்ளீஸ் கிவ் ரெஸ்பெக்ட் டு த வேர்ல்டு பர்சன்ஸ் கிரேட் பர்சன்ஸ் அது மட்டும் இல்லைங்க இந்த இடத்துல நம்ம பெரியார் பெரியார் அப்படின்னு சொல்லும்பொழுது பெரியார் ஈவே ராமசாமி அவர்களையும் நம்ம இந்த இடத்துல நம்ம போட்டணும் ஏன் அவரை போட்டணும் அப்படின்னு சொன்னால் அவர் பெரியார் பெரியார்னால் என்ன அர்த்தம் செயற்கரிய செய்தோம் அவர் அளப்பரிய தொண்டு செஞ்சிருக்கிறார் ஆகையினால் அவரை நம்ம போற்றணும் அப்படி தூட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் பெரியாரை படிக்கவில்லை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் ஈவேரா அவர்களை படித்தவன் புரிந்து கொண்டவன் அவருடைய அளப்பரிய தொண்டினை அறிந்து கொண்டான் ஆகையினால் நான் அவரை பின்பற்ற அவரை போட்டுறேன் அப்போ நீங்கள் வந்து பெரியாரை படிங்க அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் அவர் எப்படிப்பட்டவர்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்கிறத எடுத்துக்கிட்டு அவரை பற்றியான ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கக்கூடாது அது சிறப்பு அல்ல அது பகுத்தறிவு அல்ல இந்த நேரத்தில் நான் அந்த ஒரு அருமையான ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னாடி வைக்கிறேன் இந்த அருமையான சிந்தனையோடு இன்றைய பணியை சிறப்பாக தோங்கும் நன்றி வணக்கம்